என்னையா நீ கண்ணை தொலைச்சதே பெரிய தப்பு. இப்போ சிட்டியோட நம்பர் ஒன் கிரைம்ல லிங்க் ஆயிருக்கு. நீ எல்லாம் எதுக்கே போலீஸ் வேலைக்கு வர? எங்கேயாவது போய் மாடு மேய்க்கிற தானே? கண் எப்படி அவங்கைக்கு போச்சு? இருங்க சார், குணா உண்மையை சொல்லுங்க, கண்ணு தொலைஞ்சு எவ்வளவு நாள் ஆகுது சார்? அது சொல்லியா? நேத்து சார். சத்யா, இந்த செகண்ட்லேருந்து யூ ஆர் சஸ்பெண்டட். நடந்த சம்பவத்திற்கு சிறுமி பிரீதாவிற்கும் அவரது குடும்பத்திற்கும் காவல்துறை ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் குற்றவாளிகளை விரைவில் பிடிப்போம் எனவும் பொதுமக்கள் தயவு செய்து பீதி அடைய வேண்டாம் எனவும் காவல்துறை கேட்டுக்கொள்கிறது. வேற ஏதாவது க்ளூ கிடைச்சிருக்கா சார்? போலீஸ் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, கூடியவரையில் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். உங்களை ஈவினிங் தானே வர சொன்னேன்? என்கிட்ட ஒரு பிரேக்கிங் நியூஸ் இருக்கு. வங்கி கொள்ளை வழக்கில் ஒரு புதிய திருப்பத்தை நேயர்களுக்காகவே நமது நியூஸ் 8 தொலைக்காட்சி உங்கள் முன் கொண்டு வந்துள்ளது. வங்கி கொலை வழக்கில் மேலும் மன்னிக்கவும், வங்கி கொலை மற்றும் சிறுமி கொலை வழக்கில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி ஒரு போலீஸ்காரருடையது என இப்பொழுது தெரிய வந்துள்ளது. எஸ்ஐ சத்யா துப்பாக்கி தொலைஞ்ச ஸ்டேஷன்ல யார்ட்டையும் சொல்லல, மறைச்சிட்டார். இன்னைக்கு காலையில தெரிஞ்ச உடனே அவர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். காவல்துறை கண்டிப்பா அவர் மேல் நடவடிக்கை எடுக்கும். சத்யா, கொஞ்ச நாள் கியரு, வெளியே நிலைமை சரியில்லை. பிரஸ்காரங்க எப்படியோ தேடி பிடிச்சி வந்துட போகிறாங்க. ரூம் விட்டு வெளியவே வராத. நான் எந்த தப்புமே பண்ணலையே சார். இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷனுக்கு நீங்க தான் இன்சார்ஜ். உங்களுக்கு யார் வேணுமோ அவங்கள வச்சு டீம் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்க தலைமையில தனிப்படை அமைக்கப்பட்டு பிரஸ்க்கு நியூஸ் கொடுத்துருவோம். பாண்டியன், திஸ் இஸ் அன்அஃபிஷியல். இந்த கேஸை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ பாருங்க. We need immediate results. கேஸுக்கு பாண்டியன் தான் இன்சார்ஜ், தனிப்படை அமைச்சிருக்காங்க. ஆள் எப்படி? ரொம்ப மோசமானவன். நாம ஜாக்கிரதையா இருக்கணும். சம கொஞ்ச நாள் வெளியூர் போயிட்டு இல்லம்மா. அது இன்னும் ரொம்ப ரிஸ்க். நாம துண்டா தெரியும். உள்ளூர் புள்ளியை மறைஞ்சிருக்கிறது தான் நமக்கு சேஃப்டி. அண்ணா, காசு அக்கௌண்ட்ல சொல்லிடு. அண்ணா, அக்கௌண்ட்ல எதுக்குண்ணா? தம்பி, இதெல்லாம் சரிப்பட்டு வரல, சொல்லிட்டேன். யோ, 1000 சில்லற வச்சிரியா? இருக்கு. இப்ப என்னப்பா? என்கிட்ட 1000 ரூபாய் இல்ல. புது பணக்கார பண்ற சேட்டை எல்லாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி அவனாவது போட்டு விட்டு தான் நம்ம மாட்டுவோம். அதுக்குன்னு பணத்தை பார்த்து தான் வெளியில விடணும். கொஞ்ச நாளைக்கு அடைக்க வாசி. கதிரு, பணத்தை ஓரம்லயே வைப்போம், சேஃபா இருக்கும்ல. போலீஸ். பேரு சத்யா. கொள்ளடிச்ச அந்த 1 கோடி ரூபாவை எங்க வச்சிருக்கேன் சார்? உன் கூட வந்த அந்த 3 பேர் யாரு? இப்ப எங்க இருக்காங்க சார்? இல்ல சார். ரொம்ப அழகா பிளான் பண்ணிருக்க. உன் மேல சிம்பத்தி வரா மாதிரி. நீயா சொன்னா நல்லது, இல்லைன்னா என்ன நடக்கும்னு? சுடுண்ணா சுடுங்க, நான் இதெல்லாம் நிறைய பார்த்துட்டேன், உங்களுக்கு புரியாது. பேரு சத்யா, படித்தது ஜுவனைல், பண்ணாத கொலைக்காக 8 வருஷம் ஜெயில், 10th 500க்கு 348, 12th 1200க்கு 968, வார்டன் மணி ரெக்கமெண்டேஷனில் போலீஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கேன். ஸ்டேஷனில் உன்னை யாருக்கும் பிடிக்காது. உன் ஜாதகத்தையே தூண்டி எடுத்தாச்சு. நீ எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு நல்லா தெரியும். யார் என்ன சொன்னாலும்
தலையை குனிஞ்ச பொம்மை மாதிரி எந்த வம்புக்கும் போகாத முதுகலும் இல்லாத ஒரு நல்லவன். நல்லவனா இருந்து என்ன பிரயோஜனம்? கோயில் வாசல்ல ஒரு நல்ல விபூதி கடை வைக்கலாம், அதுக்குதான் லாயக்கு. போலீஸ்க்கு இல்லை, வேற வழி இல்லாம தானே இந்த போலீஸ் வேலைக்கு வந்த. உன்னை விசாரிச்சு நீ தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சுக்கிட்டு சஸ்பென்ஷன் ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு திரும்பி உனக்கு வேலை கொடுத்தாங்கன்னு வச்சுக்க. வேணாம் சார்னு உதறி தரு. என்ன ரோஷம் பொத்துக்கிட்டு வருதா? நல்ல போலீஸ்காரன் ப்ரூவ் பண்ணு நினைச்சா இந்த மாதிரி ஒரு சீப்பான லாட்ஜை வந்து ஒளிஞ்சிக்காத. தேடு. வாழ்க்கையே இந்த பணம் தான். உயிரே போனால் போலீஸ் கட்ட மாட்ட மாட்டேன்.